Hi guys, welcome back to my channel Super Smart. So in the daily aptitude series la nama vandu group 4 2016 question paper already nama paathut irukom. So adoda continuation next questions vandu paakalam. So next enna question abindrathu video ku la poi paapom. Idu varaikkum porta solution neenga paaknona mele I button check pannunga. ஸோ இன்னையோட க்வெஸ்சன் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் சம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லி பார்க்கும்போது ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸோட அதாவது 10 சில்ட்ரன்ஸோட ஆவரேஜ் மார்க் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் மார்க் என்ன அப்படி சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இங்கே கிவன் டேட்டா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 10 சில்ட்ரன்ஸ்னு சொல்லிட்டாங்க, ஆவரேஜ் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட டோட்டல் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ யூஸ்வலாக வந்து ஆவரேஜோட ஃபார்முலா என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அந்த ஈவென்ட் சில்ட்ரனோ இல்லைனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது வரும். ஸோ இங்கே ஆவரேஜ் என்னென்னு கொடுத்துட்டாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 18 கொடுத்துட்டாங்க, டோட்டல் மார்க் நமக்கு தெரியாது, அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணிடலாம், இந்த 10 வந்து இந்த பக்கம் வரும். ஸோ டோட்டல் ஈக்குவல் டு 80 × 10. ஸோ எவ்வளோ வரும், டோட்டல் மார்க்ஸு 800 வரும். ஸோ அதுதான் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜோட ஃபார்முலா தெரிஞ்சால் இது வந்து ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஆவரேஜோட ஃபார்முலா என்ன, டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அங்கே கொடுத்துருக்க ஈவெண்ட். ஸோ சில்ட்ரன்ட்டாக இருக்கலாம், என்னென்னா நம்பர் ஆஃப் பால்ஸ் அந்த மாதிரி எதுவாக இருக்கோ அதோட நம்பர், அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணாலே நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு டேட்டாஸ் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ நாளைக்கு இந்த க்வெஸ்சன் பேப்பர்லேருந்து இன்னொரு சம்மை வந்து சால்வ் பண்ணுவோம். தேங்க்யூ.